ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்கேவி சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து காட்டுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 4 மாடல் பிவிசி கேங் பாக்ஸ், அப்புறம் ஒரு 2-in-1 சாக்கெட்டு, ஒரு இண்டிகேட்டர், ஒரு சுவிட்ச், ஒயர் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ 4-way கேங் பாக்ஸ், அதில் வந்து 4 மாடல்னால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. 4 மாடல்னால் ஒரு சுவிட்சு ஒரு மாடல், அதுதான் கணக்கு. சாக்கெட்டுன்றது பெருசாக இருக்குல்ல, அதனால் அது 2 மாடல்னு கணக்கு. இப்போது நம்ம ஒரு சுவிட்சு, ஒரு இண்டிகேட்டர், ஒரு 2-in-1 சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ப்ரெஸ்ஸிங் டைப் தாங்க, அப்படியே அழுத்தினா லாக் ஆகிடும். இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், சுவிட்சையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ 2-in-1 சாக்கெட்டையும் அந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஃபிட்டிங் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது 10 ஆம்ப்ஸுங்க, கொஞ்சம் ஹெவி வோல்ட்டெல்லாம் கூட கொஞ்சம் தாங்கக்கூடியது. கரண்ட் அடுப்பு ஹீட்டர் போடலாம், அதுவே போடும்போது அதோட கம்மியாக இருக்கிற ஐட்டம் எல்லாமே போடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒயரிங் கனெக்ஷன் பாருங்கள், ரெட் ஒயர் எடுத்துருக்குறோம். ரெட் ஒயரு ஃபேஸுக்கு கொடுத்துருங்க, இல்லை ஒரே ஒயராக போடுறதா இருந்தாலும் போடுங்க, அது கொஞ்சம் நம்ம ஞாபகமாக செய்யணும், அதுதான் விஷயம். அதில் இதில் பாருங்கள் லைன் ஒன்று எழுதியிருப்பாங்க, எல் மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த எல் வர்றது சுவிட்சில் இருந்து, சுவிட்சோட கீழ் பகுதியிலிருந்து அந்த ஸ்க்ரூலேருந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த சாக்கெட் 2-in-1 சாக்கெட்டில் எல்லுன்ற பகுதியில் நம்ம போட்டு அதை ஸ்க்ரூ டைட் பண்ணிடணும். அதை பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டிகேட்டர் லைன் எடுத்துருக்கோம், ஒரு ஒயர் வெளியிலேருந்து வருது, இண்டிகேட்டருக்குள்ளே கொடுக்குறோம். இண்டிகேட்டர்லேருந்து சுவிட்சோட மேல் பகுதிக்கு போகுது, எப்போவுமே லைன் வந்து ஃபேஸ் வந்து எப்போவுமே மேல் பகுதிக்கு தான் போகணும். சுவிட்சில் மேல் பகுதியில் எடுக்கிறோம், சுவிட்சு தட்டும் போது அந்த ரெட் ஒயர் அப்படியே கீழே வந்து 5-in சாக்கெட்டுக்கு வந்துடும். இது தாங்க ரூலு. அப்புறம் நம்ம ஒரு நியூட்ரல் ஒயருக்காக உங்களுக்கு ஒரு ப்ளூ ஒயர் எடுத்துருக்கோம் பாருங்கள், அது இண்டிகேட்டரோட கீழ் பகுதியில் கொடுத்துருக்குறோம். எடுத்துகிட்டு வந்து 2-in-1 சாக்கெட்டோடு கனெக்ட் பண்ணிட்டோம். ரெட் ஒயர் ஃபேஸ் வந்து சுவிட்சு வழியாக தான் வரணும், சுவிட்சு வழியாக வேறு ஒயர் போகக்கூடாது. அந்த ஒரே ஒயர் மேலே கொடுத்துருங்க, சுவிட்சு தட்டும் போது அந்த கீழ் ஒயர் வழியாக அந்த 2-in-1 சாக்கெட்டுக்கு வரும் சப்ளை. இது தாங்க கணக்கு. இங்கே பார்த்தீங்க நம்ம ஒரு ஹோல் பாக்ஸில் ஹோல்ட் பண்ணிட்டோம். அந்த பாக்ஸை இப்போ கவரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது ரொம்ப எளிமையான வேலை தான், நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய சிரமமான காரியம் இல்லை. லாஸ்ட் வீடியோவில் 2 2-in-1 சாக்கெட்டும் 2 சுவிட்சும் வச்சு ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டைப் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இண்டிகேட்டரில் மட்டும்தான் ஃபேஸும் நியூட்ரலும், மேலே ஃபேஸும் கீழே நியூட்ரலும் கொடுத்து அதிலிருந்து லைன் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த இண்டிகேட்டர் நம்ம இப்போது சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இண்டிகேட்டர் எரியுது பாருங்கள். சுவிட்சு தட்டினவுடனே அந்த 2-in-1 சாக்கெட்டில் பவர் சப்ளை ஆகிடுது. இப்போ பாருங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது அந்த பவர் வந்து மேலேயே நிற்கும், சுவிட்சு தட்டும் போது அதோடய பவர் சப்ளை அந்த 2-in-1 சாக்கெட்டுக்குள்ளே போயிடும், அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்டை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.